நம்ம அவங்களை பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அவங்க அவங்க மதத்துல வைராக்கியமா இருக்கிறாங்க, அது தப்பல்ல, அவங்களுக்கு அது கரெக்ட். அவங்க மதத்துல வைராக்கியமா இருக்கிறாங்க, எங்க மதம் அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு தீவிரமா இருக்கிறாங்க, அவங்க மத பக்தியில இருக்காங்க, தப்பு கிடையாது. அவங்களுக்கு அவங்க இயேசு ரத்தம் சிந்தினார். அவங்க நம்முடைய பகைஞர் அல்ல, நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள். அவங்க மோட்சத்துக்கு வர வேண்டும், அவர்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். சில கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரையும் தெரியல, பைபிளையும் தெரியல, சில கொள்கை தான் தெரிகிறாரு. பிஜேபி காரங்க, ஆர் எஸ் காரங்க, இந்து முன்னணி காரங்கன்னா அவங்க சத்துருவா நினைக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசுவின் அன்பு தெரியல. இயேசு அவங்களை நேசிப்பாரா பகைப்பாரா? இயேசு சத்துருவ கூட சிதைக்க சொன்னார். அவங்க நம்முடைய சத்துருக்கள் அல்ல, நம்முடைய சகோதரர்கள். அவங்க மதத்துல அவங்க உறுதியா இருக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. நான் இந்துவா இருக்கும் போது அதுல உறுதியா இருந்தேன். யார் இயேசு பத்தி சொன்ன எனக்கு கோபம் வரும், ஏன்னா அறியாமைக்குள்ள இருந்தேன். அவங்க அவங்க மதத்துல உறுதியா இருக்கிறாங்க, அவங்க சத்துருக்கள் கிடையாது, அவங்க பகைஞர் கிடையாது. இங்க கூட்டம் நடத்தாது சொல்லாதன்னு சொன்னா அவங்க அறியாமைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய பகைஞர் அல்ல, சாத்தன் ஒருத்தன் தான் பகைஞ்சன். அவங்க நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள். இயேசு அவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர்களும் மோட்சத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சவல் சபையை பாழாக்கி கொண்டிருந்த போதிலும் சவலை ஆண்டவர் பகைக்கவில்லை, சவலை ஆண்டவர் அடித்து அவனை கட்டல் கிடையாக்கவில்லை. ஆண்டவர் அவனை சந்தித்து ரட்சித்து ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சபை வளர எழுப்புவதற்கு அவங்கதான் நமக்கு துணையா இருக்க போறாங்க. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா அவங்க மத சார்பானவங்க நம்ம கூட்டம் நடத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. நான் சொல்றேன், அவங்க மூலமா தான் எழுப்புதல் இந்தியாவில் பரவ போகிறது. அவங்களை தான் எழுப்புதலுக்கு ஆண்டவர் பயன்படுத்த. கர்த்தர் செய்யறத ஒருத்தரும் தடுக்க முடியாது. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க கூட்டம் கூட்டமா. எழுப்புதல் காலத்துல நடக்கும். ஆண்டவர் சொன்னார், அப்போ சில நடவடிக்கைகளை பார், அதுதான் இந்தியாவில நடக்க போகிறது, தமிழ்நாட்டில நடக்க போகிறது. அப்போ சில நடவடிக்கை 9 அதிகாரம் தமிழ்நாட்டில நிறைவேற போகிறது. சவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அவங்க தான் எழுப்புவாங்க. பெயர் கிறிஸ்தவ அரசியல் பண்ணி கொண்டிருப்பான். பெயர் கிறிஸ்தவர் சபையில செக்ரட்டரி பிரசிடன்ட் என்று சபை பணத்தை கொலை அடித்துக் கொண்டிருப்பான். கத்தரிக்காக எழுப்புவார்கள். ஆண்டவர் எழுப்புவார். இதெல்லாம் எழுப்பது காலத்துல நடக்கும். நான் சொன்னதெல்லாம் தீர்க்க தரிசனம் செய்து இந்தியாவில நடக்க போகிறது, சேலத்துல நடக்க போகிறது, தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. எழுப்பாட்டு ஆண்டவர் தெளிவா சொன்னார், இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில்.